மான்ஸ் மான்ஸ் யாரா இருக்கீங்க மான்ஸ் பிரதர் சந்தோஷ் மகா இருக்கும் கிருபையும் இருந்த எங்கள் அன்பின் परमाதாபனே சர்வ லвре அப்பா இதோ இந்த சாயங்கால வேளையிலும் தாபனே உமி துதிக்கமே ஸ்தோத்திரிக்க உமி மகிமைப்படுத்த பெិតதாம் தாபனே அப்பா உமது வேதத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க தாப்பனே இதோ ஒரு சிறு கூட்டமாய் தாப்பனே உமது சமூகத்தில் நாங்கள் கூடி இருக்கிறோம் என் தேவனின் பரலோகத்தில் இருந்து தாப்பனே அப்பா இந்த கருகளான சத்தியத்தை என் தேவன் நீர் அப்பா பெருசு ஆவின் அறிக்கொண்டு தாப்புனே அப்பா உமது தாசு வழியாக தாக்குனே அந்த கருகளான சத்தியத்தை நீர் கட்டுத்தரும்படியாக இன்னைக்கு ஜி மின்றுணும் தாப்புனேன் ஆமா அப்பா இந்த ஜூமிற்கு வரப்பட்ட தடைய தடையா இருக்கிற அந்த ஒவ்வொரு நேரத்தையும் அந்த காலத்தையும் தேவ நீர் மாற்றி போட்டு தாப்பனே இதில் கலந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளை என் தேவன் அப்பா நீர் ஏற்ற நேரத்தில் வர வைத்து தாப்பினே உமது சத்தியத்தை நாங்கள் ஆராய்ந்து படித்துக் கொள்ளவும் தாப்பனே அதன்படி நாங்கள் வாழ்ந்து அதை நாங்கள் அப்பியாசிக்கிற பிள்ளைகளாகவும் வாழ்ந்து பிறருக்கும் அதை நாங்கள் சொல்லவும் தேவன் நீங்க உதவி செய்யுங்க தப்புனே ஆமாப்பா இதோ உமது வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கிறது மாதிரி இருக்கிறது தாப்புனே அதை நாங்கள் எங்கள் இருதயத்தில் எழுதி கொண்டு தப்புனே நாங்கள் உமது சத்தியத்தில் நாங்கள் இடப்பக்கம் வளப்பக்கம் பக்கம் நடங்க என் தேவன் நீங்க உதவி செய்யுங்க பேச போற அடியாரை நீ மறுத்து வெளிப்படுங்க ஆவியினர் வெளிப்படும்படியாக மிக மண்டாடுகிறோம் தாப்புனே சுதிகன செலுத்துகிறோம் அனைத்து கிறிஸ்தின் மூலம் ஏசுகிறித்தின் மூலம் நல்ல பிதாவே அடுத்த பாடலாக இயேசுவே உன் நாமத்தினால் என்ற பாடலை பாடு i <small>

கூட்டின் பாடலாக உனக்கு ஒருவர் இருக்கிறார் thank you

கைகளில் இருக்கிறார் பாடல்களை பாடி நம்ம உற்சாகப்படுத்தின நாமத்தை மயிமைப்படுத்தின சகோதரர் சாம்சன் அவர்களை ராசிரிடிப்பார்கள் நாம் மத்தியிலே சகோதரர் ராஜ் ராஜேஷ் குமார் நமக்கு இருக்கிறார்கள் அவர்கள் ஆரம்ப ஜெபத்தை ஏறிப்பார்கள் சகோதரர் ராஜேஷ் ஆம் பஸ்டர் ஆம் பஸ்டர் ஆரம்ப ஜபத்து சைவம் இறக்கம் கிரம் உள்ள எங்கள் குரலகோப்புறம் கிதாவே இதுவும் ஆண்டு இந்த மாலை வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் வாழ்நாளில் இந்த ஒரு நாளை கூட்டி கொடுத்து மாபெரும் கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளை காணாதபடிக்கு எத்தனையோ ஆத்துமாக்கள் என்றாலும் மண்ணுக்குள்ள இருக்கிறார்கள் தோப்பர் லோகத்தின் தேவன் எங்களுக்கு சிவஞ்ச ஜீவனை தந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக இந்த நாளில் எங்களை எங்கள் செவிகளையும் எங்கள் இருதயங்களையும் திறப்பதற்காக உங்களுக்கு கண்டு செலுத்துகிறோம் இதுவாண்ட உரை இந்த மேல இந்த மாலை மேலும் வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நம்முடைய கீழாக நாங்கள் சாத்துகிறோம் இதுவாண்ட ஒரு கேட்கப்படும் செய்திகள் நாங்கள் எங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அதை மற்றவர்களுக்கும் இந்த கடைத்து காலத்தில் இந்த சத்தியம் அறிவிக்கும்படியாக பிரலோகத்தின் தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கடமைகளை நாங்கள் தவறாதபடிக்கை இதோ நாங்கள் அந்த கடமைகளை செய்யும் ஒரு பிள்ளைகளாக மாறும்படியாக எங்களுக்கு புரிந்தாலும் இதோண்டவர் இந்த ஜூமிட்டில் வந்துள்ள ஒவ்வொருவரும் இதோ வர வேண்டிய பிள்ளைகளும் சீக்கிரத்தில் வந்து தர பிரலோகத்தின் தேவன் கிருபை பிரிவிறாக இதோ இந்த கடைசி கால குழப்பங்கள் எங்கள் உள்ளத்திலும் எங்கள் இருதத்திலும் இல்லாதபடிக்கு சத்தியமானது அதை எங்களுக்கு விலக்கி கொடுக்கும்படியாக நாங்கள் கேட்கின்ற ஒவ்வொரு நாளும் என்பதை நீர் எங்களுக்கு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கொடுத்திருக்கிற என்பதை நாங்கள் நாங்கள் கொண்டாடுகிறோம் இதோ ஆண்டவரே இந்த நாளுக்காக நாங்கள் இந்த நாளை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நாங்கள் நடித்திருக்கிறோம் இந்த நாளில் நாங்கள் செய்தாலும் தேவன் உம்முடைய நாமும் போற்றப்படுவதாக உண்முடைய நாமும் இல்லாமல் வேறொரு நாமும் இல்லை என்பதை இந்த நாள் எங்களுக்கு விளங்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் வழியாக நான் நடுகிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமீன் எடுத்த பிள்ளைகளுக்கு அத்து வாசி இந்த நாளில் நான் போதகர் கிரண்ராஜ் அவருடைய கருத்துல நாங்கள் கொடுக்க போகிறோம் போதர் கிரண்ராஜ் நம்முடைய ஸ்பைஸ் ஸ்பைசர் கல்லூரியிலே பட்டம் பெற்றவர் அவருக்கு அருமையான குடும்பம் அருமையான மனைவி ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள் தமிழகத்தின் பல பகுதிகளிலே தேவனிய ஊழியத்தை செய்து எந்த சபையை கொடுத்தாலும் அந்த சபையில ஒரு முத்திரையை பதிக்கக்கூடிய அளவுக்கு தேவ ஊழியத்தை செய்கிற ஒரு நல்ல உற்சாகமுள்ள ஒரு ஊழியக்காரர் இன்றைக்கு நம்ம நேசிக்கப்பட்ட தேசம் என்ற தலைப்பின்களாக பேச இருக்கிறார்கள்

எத்தடைய திரும்பினாலே நான் ஒரு ஒரு சில கேள்வியின் மூலமாக கேள்வி பதில் வாயிலாக நாம் இந்த பரலோகத்தை பற்றி சில காரியங்களை படிச்சிருக்கோம் இன்றைக்கு இன்னும் முழுமையாக படித்துக்கொள்ள கத்த நமக்கு உதவி வயசு இந்த நேரத்தை நான் ஊக்கப்படுத்துறேன் இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்புக்காக நான் கத்திரை நான் பேசுறது கேக்குதா கேக்குது கேக்குது வேதத்தை நாம் மையமாக வைத்து வேதத்தில் இருக்கிற ஆழ்ந்த கருத்துக்களை நாம் காணத்தக்கதாகும் தேவன் நமக்கு இந்த நாளிலே சத்தம் கொஞ்சம் கம்மியா இருக்குது தேவன் நமக்கு கிருபி செய்தருளி நமக்கு ஆண்டருடைய ராஜ்யத்தை குறித்து நமக்கு விலக்கி கொடுப்பாராக ஓகே இந்த வேலையிலும் நாம் வேதத்தை நாம் திறந்து சில காரியங்களை நாம் வாசிக்க போகிறோம் தேவன் நம்மை ஆசிர்விதித்து பலப்படுத்தி அதன் வாயிலாக நம்மோடு எடைப்படும்படியாகவும் பேசும்படியாகவும் ஜபத்தோடு நாம் அமர்ந்திருந்து வேத சத்தியங்களை நாம் ஆராயத்தக்கதாக நாம் முற்படுவோம் கர்த்தனுடைய ஆவியானவர் மாத்திரமே நமக்கு இதை விலக்கி தரும்படியாக தேவனுடைய நாமத்தினாலே இதை ஆண்டனுடைய ஜபத்தோடு நாம் படிக்கத்தக்கதாக நாம் முற்படுவோம் நாம் எல்லோருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு காரியம் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு நற்செய்தி நம் எல்லோருக்கும் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரு அல்டிமேட் கோல் ஒரு லக்கு இருக்கிறது என்று சொன்னால் அது வேறு எதுவும் இல்லை ஆண்டவருடைய வருகை அதன் பின்பு நடக்கவிருக்கிற ஒரு நிகழ்வு கர்த்தருடைய பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லவிருக்கிறோம் அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம் பாக்கியமான அந்த ஒரு நகரம் தேவன் நமக்கு பிரியமாக கொடுக்கப்படுகிற அந்த ஒரு நகரம் அந்த பிரியமான ஒரு நகரத்தை நாம் சூழ்ந்து கொள்ளவும் அதுல நாம் வாசம் செய்யவும் கர்த்தர் நமக்கு போதுமான ஆண்டருடைய ஆசீர்வாதத்தையும் தெய்வ பலத்தையும் கொடுத்து நம்மை வழிநடத்துவார் பரலோகத்தில் யாரெல்லாம் இருப்பார்கள் என்று ஒரு கேள்வி எழுப்பினால் பரலோகத்தில் யாரெல்லாம் இருப்பார்கள் பிதா இருப்பார் கிறிஸ்து இருப்பார் குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இருப்பாங்க கோடானுக்குடி தெய்வ தூதர்கள் அங்கு இருப்பார்கள் இருபத்தி நான்கு மூப்பர்கள் அங்க இருப்பார்கள் நான்கு ஜீ ஜீவன்களும் அங்கே இருக்கும் என்று சொல்லி நாம் எல்லோரும் அறிந்த ஒரு சத்தியம் மற்றபடி அந்த பரலோகத்துல இந்த பூலோகத்திலிருந்து பரலோகத்திற்கு உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் யார் யார் என்று நாம் கேள்வி எழுப்பினால் அதுவும் நமக்கு தெரியும் மாணாக்கள் வேத மாணாக்கள் இங்கு கூடியிருப்பீர்கள் போதுகிறவர்கள் நிறைய காரியங்களை உங்களுடைய ஏற்கனவே பகிர்ந்து கொண்டிருப்பார்கள் அதுல ஏனோக்கும் எலியாவும் முதலாவதாக அவர்கள் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு மனிதர்கள் ஏனோக்கும் எலியாவும் என்று சொல்லி நாம வேதத்தின் அடிப்படையில நாம் எல்லோரும் அறிந்ததுதான் இந்த ஏனோக்கும் நோக்கும் பரலோகத்திற்கு எழு எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள் சிலருக்கு ஒரு சந்தேகம் உண்டு எலியா சென்றார் ஏ நோக்கு சென்றாரா என்று ஒரு அம்மா என்கிட்ட கேள்வி கேட்டாங்க வயசான அம்மா ஏன் அப்படி கேக்குறீங்கம்மா ஏன் உங்களுக்கு என்ன சந்தேகம் வசனத்திலே இருக்கே அப்படின்னா அவங்க அவங்களுடைய சந்தேகம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன டவுட் வந்தது அப்படின்னா அவங்க கேட்ட ஒரு கேள்வி அதுக்கு பிறகு நான் பார்ப்போம் நான் அவங்களுக்கு சொன்ன அந்த ஒரு வசனம் எபிரேயர் இயர் பதினோரு பதி பதினோராம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல இருக்கிறது விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான் தேவனவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான் அவன் தேவனுக்கும் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னமே அவன் சாட்சி பெற்றான் இப்போ பிரியமான நகரத்திற்கு போக வேண்டும் என்றால் நாம் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவே நம்ம ஒரு காரியத்தை சாட்சி பெற வேண்டும் என்ன 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 சாட்சி பெற வேண்டும் கர்த்தருக்கு பிரியமானவன் என்று நாம் சாட்சி பெற்றாலொழிய நாம் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட முடியாது அது ஏனென்றால் அது ஒரு பிரியமான ஒரு நகரம் கர்த்தருக்கு பிரியமான நகரம் கர்த்தருக்கு பிரியமானவர்களை அங்கு கொண்டு வந்து சேர்ப்பார் நம்ம வீட்டுல நமக்கு பிரியமானவர்களை நாம் சேர்த்துக் கொள்வோம் நமக்கு விருப்பம் இல்லாதவர்களை நாம் சேர்த்து கொள்ள மாட்டோம் அப்படியானால் ஆண்டருடைய வீட்டுல அவருக்கு பிரியமானவர்களை அவர் சேர்த்துக் கொள்வார் அப்படின்னா ஏனோக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவே அவன் பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான் என்று வேதத்திலே ஆதாரமாக நாம் பார்க்கிறோம் அதே போல தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஒப்பு கொடுத்த எளியாவும் அவர்கள் பேசிக்கொண்டிருந்து நடந்து போகையிலே இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் பதினோராது வசனத்தை வாசிக்கிறேன் அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது எலியா சுழற் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறிப் போனார் என்று பார்க்கிறோம் பரலோகத்திற்கு ஏறிப் போனார் இவரும் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தன்னை முழுவதுமாக கட்டத்திற்கு ஒப்பு கொடுத்து இருந்தபடினாலே அந்த பிரியமான ஒரு நகரத்திற்கு இவரும் பங்காளியாக அவர் சென்றார் என்று நாம் பார்க்கிறோம் பிரியமானவன் என்று அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவே சாட்சி பெற்றார்கள் இந்த நபர்கள் நாமும் அப்படிப்பட்ட சாட்சி பெற வேண்டும் எப்படி நாம் சாட்சி பெறுவோம் என்று கேள்வி எழுப்பினால் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் கத்தருடைய வேதத்தில் பிரியமாகிருந்து தியானமா இருக்கிற மனுஷன் வாக்கியவான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற வசனங்களுக்கு ஆதாரமாக நாம் நிறைய காரியங்களை நாம் பார்க்கிறோம் எத்தனையோ பேர் சாட்சி பெற்றார்கள் பிரியமானவர்கள் என்று சொல்லி ஏசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் போது கூட ஏசாயா நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதி முதலாவது வசனத்துல இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன் நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே என் ஆவியை என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன் அவர் புரஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார் என்று சொல்லி ஏசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிற அந்த மெசியானிக் பிராபசில ஆண்டவருடைய மேசியா தீர்க்க தரிசன அந்த ஒரு முன்னுரைத்த வசனங்கள்ல இதுவும் ஒன்று அப்போ அப்படியானால் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும்படியாகவும் அந்த பிரியமான நகரத்திற்கு ஏற்ற ஒரு கனிகளை கொடுக்கும்படியாகவும் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் இதுல அந்த அம்மாவுடைய டவுட் என்ன அப்படின்றது இப்ப நான் சொல்லிடுறேன் அது என்னன்னா இந்த ஒரு காட்சி என்னன்னா மூன்று சீஷர்களை ஆண்டவர் அழைத்து செல்கிறார் அந்த மூன்று சீஷர்களும் மறுபம் அலைக்கு மேல போறாங்க ஏசு கிறிஸ்து ஜெபிக்க அங்க போறாரு ரெண்டு பேர் பரலோகத்திலிருந்து இருந்து இறங்கி வராங்க அந்த ரெண்டு பேர் யாரு ஏற்கனவே நாம ஒரு ரெண்டு வசனங்களை பார்த்தோம் ரெண்டு பேர் உயிரோட அவங்க எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க அப்படின்றது ஏனுக்கும் மோசையும் ஆனால் ஏனுக்கும் எளியாவும் என்று நாம் பார்த்தோம் ஆனால் இந்த இடத்துல நிற்கிறவர்கள் யார் யார் என்று சொல்லி நாம பார்த்தோம் என்று சொன்னால் இந்த நோக்கு இங்க இல்ல அப்படிதானே அந்த அம்மாவுக்கு அதுதான் டவுட் ஒருவேளை ஒருவேளை ஏன் நோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தால் இந்த இடத்துக்கு ஏன் நோக்கு ஏன் வரல அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க ஒருவேளை உங்களுக்கு அதாவது பதில் சேர்ந்தா நீங்க அந்த சாட் பாக்ஸ்ல நீங்க போடுங்க ஏன் ஏன் நோக்கு இந்த இடத்துல காணவில்லை அன்றதுதான் அவங்களுடைய ஒரு சந்தேகம் அப்புறம் நானு இந்த சில வசனங்கள் எல்லாம் குறிப்பிட்டு சொன்ன மாத்திரத்துல அவர்கள் அதை புரிந்து கொண்டார்கள் உண்மையாகவே தேவனோடு சஞ்சரித்தான் மட்டுமல்ல அவன் எடுத்துக் கொள்ளப்பட்டான் காணப்படாமற் போனான் என்பது உறுதி செய்து கொண்டு அவர்கள் அதை ஒத்துக்கொண்டார்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று பார்க்கிறோம் ரெண்டு பேரை நாம் பார்த்தோம் உயிரோடு எடுத்துக் கொள்ளப்பட்டவர்கள் இன்னொரு ரெண்டு பேரை நாம் பார்க்கிறோம் இவர்கள் ஹூ ஆல் வென் டு ஹெவன் ஆப்டர் த டெத் ஆப்டர் மோசே ஒருமுறை அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் மறித்த பிறகு அவருடைய சரீரத்தை எடுத்துக்கொள்ள போகும்போது சாத்தானானவன் சாத்தானவன் குறுக்கிட்ட போது மறித்த பிறகு நடக்கிற ஒரு சம்பவம் சாத்தானவன் குறுக்கிட்ட போது யோகோவா உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொல்லி மெகாவேல் தூதனால் உரைக்கப்பட்டு அங்கிருந்து அவன் அந்த சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவும் மறித்து அவர் பரமேறி சென்றார் என்று நாம வேதத்தின் அடிப்படையில நாம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு காரியம் அப்படியானால் உயிரோடு இருந்து மறுபமாக்கப்பட்டு போகிறவர்களுக்கு ஆண்டவருடைய அந்த பரம காணானுக்கு அந்த நகரத்திற்கு போகிறவர்களுக்கு அடையாளமாக இருவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் அதன் பின்பு இன்னொரு இருவருடைய ஒரு வாழ்க்கை நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறது அது யார் என்று சொன்னால் இந்த இயேசு கிறிஸ்துவும் அதே சமயம் மோசும் மோசே இயேசு கிறிஸ்துக்கு முன்னடையாளமானவர் மோசை பற்றி சொல்லும் போது ஆவியானவர் சொல்கிறார் வேதத்தில் எழுதியிருக்கிறது மோசே என் வீட்டிலெங்கும் உண்மையுள்ளவன் என்று சொல்லி உரைக்கப்பட்டது ஆனால் ஆண்டவர் எது செய்தாலும் நமக்கு முன் மாதிரியாக முன் அடையாளமாக சொல்லப்பட்ட ஒரு காரியங்களை தீர்க்கு தரிசனமாக சொல்லப்பட்ட ஒரு காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டு வருகிறார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை இல்லை அந்த நகரத்திற்கு மகிமையான அந்த ஒரு நகரத்திற்கு பிரியமான நகரத்திற்கு பிரியமானவர்கள் செல்கிறார்கள் அப்படியானால் நாம் இந்த உலகத்துல நடக்க வேண்டும் என்பது அதை நமக்கு எடுத்து காட்டுகிறது அந்த நகரத்திற்கு செல்வதற்கு முன்பதாக ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த வசனங்களை நாம் வாசிப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் பதினோராம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேக திரையில் மேகத்தில் ஏறி வானத்திற்கு போனார்கள் அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள் எனக்கு பிரியமானவர்களே இந்த ஒரு வசனத்திலே நாம் பார்க்கும்போது ஒரு சில குரு குழுவை ஆண்டவருக்கு பிரியமானவர்களே கர்த்தருக்கு பிரியமாக இருந்து அந்த பிரியமான நகரத்திற்கு செல்ல போகிறவர்களை கர்த்தர் இப்படியாக அழைக்கிறார் நீங்கள் அனைவரும் ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான ஒரு பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் அந்த வானத்திற்கு ஏறி போகிற அனுபவத்தை நாம் சற்று நினைத்து பார்த்தால் அது மிகவும் மிகவும் நம்முடைய இருதயத்திற்கு ஒரு பூரிப்பை தருகிற ஒரு காரியமாகவே காணப்படுகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய அந்த ஒரு ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த நகரத்திற்கு புத்தம் பொழிவான அந்த ஒரு நகரத்திற்குள்ளாக நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் பிரியமான ஒரு வாழ்க்கையை இந்த பூலோகத்திலே நாம் வாழ வேண்டும் பிரியமான நகரத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் பிரியமான ஒரு வாழ்க்கை இந்த பூலோகத்திலே நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் நமக்கு தெல்ல தெளிவாக சொல்லுகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது இதோ கல்லறைகள் திறக்கப்படும் அந்த கல்லறையிலே மறித்த கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் பரிஸ்துவான்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் அவர்கள் வானத்தை நோக்கி ஏறி சென்று தேவன் அழைக்கும் போது அந்த பரம காணானுக்குள்ளாக அந்த பிரியமான நகரத்திற்குள்ளாக அவர்கள் பிரவேசிக்க ஆயத்தமாக எழும்புவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் வெண்வஸ்திரம் தரித்தவர்களாக அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு ஆரவாரத்தோடு சிறியோர் பெரியோர் எல்லோரும் ஆக்கப்பட்டவர்களும் இணைந்து ஆண்டவருடைய அந்த ராஜ்யத்திற்குள்ளாக கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை மனதிலே தோன்றவும் இல்லை என்ற காரியங்களை பூரிப்போடு பார்த்து கொண்டு அந்த பாக்கியமான பிரியமான நகரத்திற்குள்ளாக அவர்கள் கடந்து செல்ல காத்திருக்கிற சூழ்நிலை நாம் எல்லோரும் அவர்களுக்குள்ளாக இருந்து வெண்வஸ்திரம் தரித்து கொண்டு அந்த ஆரவாரத்துல நாமும் ஒரு பங்காளிகளாக இருந்து நாம் செல்ல வேண்டுமானால் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை இந்த பூலகத்துல நாம் வாழ வேண்டும் கர்த்தருக்கு ஏற்ற ஒரு பிரியமான ஒரு ஜீவியத்தை நாம் ஜீவிக்கும் போது தேவன் அந்த பிரியமான நகரத்தை நமக்கு கொடுப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை அங்கு சென்ற பிறகு ஆண்டு திருவசனம் சொல்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் நான்காவது வசனத்துல நாம் வாசிக்கிறோம் அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் இனி மரணம் இல்லை துக்கம் இல்லை அலர்தும் இல்லை வருத்தம் இல்லை முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது என்று நமக்கு வருகிற இந்த துன்பங்கள் நாம் இந்த பூமியில இந்த பூமியிலிருந்து நாம் அனுபவிக்கிற வேதனைகள் எங்கு சுற்றி நம்மை சுற்றி பார்த்தாலும் நெருக்கடி போராட்டங்கள் பிரச்சனைகள் தினசரி அந்த ஒரு இதழை நாம் திருப்பி பார்த்தாலே கொலைகள் கொள்ளைகள் எங்கு பார்த்தாலும் வேதனை கொள்ளை நோய்கள் புதிது புதிதாக வந்து கொண்டிருக்கிற இந்த ஒரு சூழ்நில நாம் காத்து கொண்டிருக்கிற ஒரே ஒரு நகரம் பிரியமான ஒரு நகரத்திற்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம் அப்படியானால் பிரியமான தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ இந்த வேளையில நம்மை நாமே தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் கச்சராகிஸ்தனுடைய வருகை அதிசமீபம் சமீபம் ஆண்டவர் நமக்காக ஆயுத பண்ணி பெற்றிருக்கிற ஒரு காரியங்கள் மிக ரம்யமானவைகள் என்பதை நாம் உணரும்படியாக யோவான் பதினான்கு மூணு சொல்கிறது நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்துக் கொள்வேன் என்று திருவிழம் பற்றுகிறார் கர்த்தர் அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றுவார் நேற்று இன்றும் என்றும் மாறாதவர் உண்மருவலோடு நம்மை அழைத்து தன்னண்டைக்கு அழைத்து நம்மை ஆண்டவர் சேர்த்து கொண்டு அந்த பிரியமானவர்களை கண்ட மாத்திரத்திலே என் பிதாவினால் ஆசுவதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள் என்று சொல்லி அன்பான ஒரு குரலிலே கர்த்தர் நம்மை அந்த பிரியமான நகரத்திற்குள்ளாக அழைத்துச் செல்லும் ஒரு கண்கொள்ளா காட்சியை நாம் காண வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்கிறது இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராக இருந்து அவரோட கூட ஆயிரம் வருஷம் அரசாழ்வார்கள் அந்த பிரியமான நகரத்திலே ஒரு குடும்பம் குடும்பங்களாக நாம் செல்லும் போது பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த குடும்பங்களை கர்த்தர் நேசித்து அந்த ஒரு பரலோக ராஜ்யத்துல அவருடைய வரவேற்பை ஏற்று அந்த ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்துல நாம் பங்கு பெறும் போது அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான நிகழ்வு ஒரு கிராண்ட் கிளைமேக்ஸ் இந்த பூலோகத்திலே நாம் படுகிற பாடுகள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு தேவாதி தேவன் ராஜாதி ராஜா அந்த சராசத்தை படைத்தவர் மனிதனை நேசித்த அதே இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து உன்னதத்திலிருந்து சிங்காசனத்தை துறந்தவராய் இந்த பூமிக்கு வந்து ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்து வாழ வேண்டுமோ வாழ்ந்து காட்டி ஒரு பிரியமான பிதாவுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் ஆகையினால அவர் மேல் ஆவியானவர் இருந்தார் நம் மீதும் ஆவியானவர் இருக்க வேண்டும் என்றார் அவருடைய அடிச்சு நாம் பின்பற்றும்படியாகவும் கிறிஸ்து இயேசு காண்பித்த அந்த ஒரு நீதியின் பாதையில அந்த வழியில நாம் நடக்கும்படியாகும் தேவன் நம்மை தகுதி தகுதிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் தேவன் நம்மை ஆசிரதிக்க வேண்டும் அங்கு சென்ற பிறகு என்ன செய்வோம் என்று ஒருத்தர் கேட்டார் எங்க இங்க எழுபது வருஷத்துக்கே போதும் போதும் நடது ஆயிரம் வருஷம் அங்க போன உடனே நாம் என்ன செய்ய போறோங்க ஆயிரம் வருஷம் நாம் போன உடனே நாம் என்ன செய்ய போறோம் அப்படின்னு ஒரு சிலர் கேட்டாங்க ஆனால் தேவனுடைய திருவசனம் சொல்கிறது ஒன்று குருந்தியர் ஆறாம் அதிகாரம் ரெண்டு மூன்றாவது வசனத்தை வாசித்து பார்த்தோம் என்றால் பரிசுத்த வான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா நியாய தீர்க்கும் ஒரு காரியத்தை ஒரு வேலையை ஆண்டவர் பரலோகத்திலே அந்த பிரியமான நகரத்திலே பிரியமானவர்களை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு ஷெடியூலை ஆண்டவர் வைத்திருப்பார் நாம் இந்த உலகத்திலே ஏதாவது ஒரு 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 டூருக்கோ இல்லை என்று சொன்னால் நாம் வேற ஏதாவது ஒரு பிக்னிக் போலையோ நாம செல்லும் போது அதை நடத்துகிறவர்கள் ஒரு ஷெட்யூல் போடுவார்கள் ஒரு கால அட்டவணை போடுவார்கள் இந்த நேரத்துல நேரத்தில் இந்த காரியங்கள் என்று சொல்லி நம் கர்த்த நம்மை நேசிக்கிற கருத்தை நம்முடைய பிரியமான ஒரு கருத்தை கர்த்த நமக்கென்று ஒரு ஒரு பெரிய ஒரு வேலையை ஆண்டவர் வைத்திருக்கிறார் அந்த வேலைகளை நாம் அங்கு போய் செய்ய போறோம் பிரியமான நகரத்துல சென்று நாம் பிரியமான ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியங்களை நாம் செய்ய அங்கு சென்ற மாத்திரத்துல நேரமே நமக்கு இருக்காது என்று சொல்லி ஒரு அறிஞர் அங்க சொல்கிறார் நாம் ஆண்டவர் ஆயுத பண்ணப்பட்ட ஒரு காரியங்களை நாம் அலசி ஆராய்ந்து பார்ப்பதற்கும் நேரம் பச்சாது நமக்கு பத்தாது அநேக நாட்களுக்கு முன்பதாக மலேசியாவுக்கு சென்ற மாத்திரத்துல ஒரு சில நாட்கள் இருந்தோம் அங்க சுத்தி பார்க்க வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்துல அந்த நாட்டை அது சுத்தி பார்ப்பதற்கும் நேரம் இல்லை அங்க ஏன் என்று சொன்னால் நாங்கள் போனது ஒரு குறுகிய காலமாக இருந்தது ஆனால் ஒரு மனிதன் உருவாக்கிய ஒரு பட்டணத்தை சுற்றி பார்ப்பதற்கே நமக்கு நேரம் போதாது என்று சொன்னால் அந்த சராசத்தை படுத்தவர் இதோ நாம் பார்க்கிற இந்த ஒரு காரியங்கள் அழிவின் காரியங்கள் அற்பமான காரியங்கள் தூசு போன்ற ஒரு காரியங்கள் எந்த வகையிலும் அதை நாம் நிகரே சொல்ல முடியாத ஒரு காரியங்களை கர்த்தர் பிரம்மாண்டமான காரியங்களை நமக்காக ஆய்வு பண்ணி வச்சிருக்கிறார் நேரம் போதாது நமக்கு அந்த ஆயிரம் வருஷமும் நமக்கு போதாது ஆண்டவர் ஆயத்த பண்ணப்பட்ட காரியங்களை கண் காணவும் இல்லை காது இல்லை ஆண்டவர் நமக்கு ஒரு ஜீவ விருட்சத்தின் கனியும் நமக்கு கொடுக்கத்தக்கதாக அந்த பிரியமானவர்களுக்கு பிரியமான நகரத்திற்குள்ளாக தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் யோவானாகிய நான் புதிய எரிசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது நாம் ஒரு திருமணத்திற்கு போவோம் என்று சொன்னால் திரைமானவர்களே நம்முடைய கண்ணெல்லாம் இந்த ஒரு பெண் எப்படி இருக்கிறாள் இந்த ஒரு மனவாளனுக்கு ஏற்ற ஒரு மனைவியாக இருக்கிறாளா அவர் படிப்ப இல்லை என்று சொன்னால் அந்தஸ்து என்ன இந்த காரியங்கள் எல்லாம் நாம பார்ப்போம் ஆனால் நமக்காக ஒரு பிரியமான ஒரு நகரம் ஒரு பிரியமான நகரம் ஆண்டவர் கட்டிய ஒரு நகரம் நமக்காக ஆயத்தமாக கொண்டிருக்கிறது யாரோ நமக்காக ஒரு ஒரு பரிசை அனுப்புறார் என்று சொன்னால் அதை மிகவா மிகவும் அழகாக அதை வடிவமைத்து நல்ல ஒரு வண்ணத்துல அதை ஒரு கலர் பேப்பர் எல்லாம் ஒட்டி அது அழகான எழுத்துகள் எழுதி நம்மை நேசிக்கிறவர்கள் ஒரு பரிசை அனுப்பும் போது அதை பார்த்த மாத்திரத்துல பூரிப்போடு அதை நம்ம எடுத்து திறந்து நாம பார்ப்போம் ஆனால் நம்ம ஆண்டவர் நம்மை பிரியமாக நேசித்த ஆண்டவர் நேசித்தின் காரணத்தினாலே நமக்காகவே உயிரையும் கொடுத்த ஆண்டவர் உயிர் தெளிந்த ஆண்டவர் இப்பொழுதும் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிற ஆண்டவர் நமக்காக ஒரு பரிசாக ஒரு ஒரு பெரிய பிரியமான ஒரு நகரத்தை நமக்காக கொண்டிருக்கிறார் அதை பார்த்த மாத்திரத்திலே யோவான் தன் தரிசனத்திலே பார்த்த மாத்திரத்துல அதை இப்படி சித்தரிக்கிறார் அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டி தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட ஒரு மனவாட்டி என்று சொல்லி அப்ப அந்த மனவாட்டியை நாம் காணும்போது மனவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது என்று அந்த பட்டணத்தை ஒரு பட்டணத்தை நாம் காணும்போது நம்முடைய கண்கள் நம்முடைய எல்லா விதமான உள்ளன் இந்திரியங்களிலே பொங்குகிற ஒரு ஆனந்தத்திற்கு அளவில்லாமல் இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ஓராது வசனம் சொல்கிறது பன்னிரண்டு பனிரெண்டு வாசல்களும் பனிரெண்டு முத்துக்களா இருந்தன ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தா இருந்தது நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல இருந்தது சுத்த பளிங்கு போல இருந்தது ஆண்டவர் நமக்காக ஆயத்த பண்ணப்பட்ட ஒரு அந்த மனவாட்டி போல அலங்கரிக்கப்பட்டிருக்கிற அந்த ஒரு பட்டணத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறோம் என்று சொன்னால் எவ்வளவு பூரிப்பு இருக்க வேண்டும் யாராவது ஒருவர் இடத்துல வந்து உங்களுக்காக நான் ஒரு பரிசை தருகிறேன் அது ஒரு த்ரீ பெட்ரூம் ஒரு அபார்ட்மெண்ட் அது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும் ஃபுல் பர்னிச்சர்ட் என்று சொல்லி நமக்கு ஒரு பரிசாக கொடுப்புக்கிறார் என்று சொன்னால் அந்த ஒரு சந்தோஷத்துக்கு அளவே இருக்க முடியாதுங்க ஆனால் அது அற்ப சந்தோஷம் அற்ப சந்தோஷம் ஆனால் நம்மாண்டவர் நம் தேவன் நித்திய நித்தியமாக இருக்க போகிற ஒரு பட்டணத்தை ஒரு பிரியமான ஒரு பட்டணத்தை அந்த ஒரு பட்டணத்திலே நமக்கென்று ஒரு அலமாரி நமக்கென்று ஒரு இடம் நமக்கென்று ஒரு ஒரு வாசஸ்தலத்தை ஆண்டவர் கட்டி கொண்டிருக்கிறார் கட்டி நமக்கு கொடுக்க போகிறார் பரிசாக என்று சொன்னால் அது நினைத்து பார்ப்பதற்கும் மிகவும் மிகவும் அதிசயமான ஒரு காரியமாக அது காணப்படுகிறது கண்ணாடி கடல் அருகே அந்த ஒரு பட்டணம் இருக்குமா அந்த கண்ணாடி கடல் அருகே ஒரு ஜீவ விருட்சம் அந்த இடத்துல இருக்குமா அந்த பிரியமான ஒரு நகரத்தை காண்பதற்காகவே நாம இந்த உலகத்துல படுகிற பாடுகள் நமக்கு அற்பமாக எண்ண வேண்டும் நாம் அது ஒரு தூசாக நாம் எண்ண வேண்டும் நாம் படுகிற பாடுகளை குறித்து எவ்வளவு வேணும் கவலைப்படாதபடிக்கு படிக்கு தேவாதி தேவன் ராஜாதி ராஜா எனக்காக ஒரு பெரிய பிரியமான ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நினைத்து பார்க்கும் போது பூரிப்போடு நம்முடைய உள்ளம் பொங்கி எழ வேண்டும் பிரியமானவர்களை அந்த பட்டணத்திற்கு போன மாத்திரத்துல வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் இவ்வாறாக சொல்கிறது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று ஆண்டவர் அந்த பிரியமான பட்டணத்துல ஒரு ஜீவ விருட்சத்தின் கனியை நமக்காக வைத்திருக்கிறார் நமக்காக வைத்திருக்கிறார் அதனுடைய இலைகள் அதனுடைய நிழல் அதனுடைய கனி நம்மை இன்னும் அதிகமதிமாக முதலாம் ஆதாம் இருந்தபோது எப்படி படைக்கப்பட்டானோ அது போல நாம் முதிர்ச்சி பெறுவதற்கும் தேர்ச்சி பெறுவதற்கும் அது போல நாம் மாறுவதற்கும் நம்முடைய ரூபம் மாறுவதற்கும் நம்முடைய சிந்தனைகள் மாறுவதற்கும் அது ஏதுகரமாக இருக்கும் என்று சொல்லி அம்மையார் சொல்றார் அப்படியானால் ப்ராஃபிட்ஸ் பேட்ரியாக்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ் அந்த புத்தகத்தில் அம்மையார் அவர்கள் அட் ஃபர்ஸ்ட் ஐ தாட் ஐ சா டூ ட்ரீஸ் ரெண்டு மரம் இருந்துச்சு அப்படின்னு நான் பார்த்தேன் ஆனா அது முதல் முறையா அப்படி பார்த்தேன் ஆனாலும் ஐ லுக் அகெய்ன் அண்ட் சா தட் தேவர் யுனைட் அட் த டாப் இன் ஒன் ட்ரீ ஆனால் நான் அந்த உச்சியில உயரத்துல பார்க்கும்போது அது ஒன்றாக இருந்தது அது தமிழ்ல நாம போடுற அதை நம்ம பார்ப்போம் முதலில் நான் இரண்டு மரங்களை பார்த்தேன் என்று நினைத்தேன் நான் மீண்டும் பார்த்தேன் ஒரு மரத்தின் உச்சியில் ஒன்றுபட்டிருப்பதை கண்டேன் ஒரே மரம் தான் ஆனால் அதனுடைய கிளைகள் ரெண்டு போல அது தென்பட்டது எனவே அது ஜீவ நதியின் இருபுறமும் ஜீவ நதியின் இருபுறமும் ஜீவ மரமாக இருந்தது அதன் கிளைகள் நாங்கள் நின்ற இடத்துக்கு அடியிலே அது பணிந்திருந்தது அந்த பழம் அதனுடைய அந்த பழம் மகிமை வாய்ந்தது தங்கம் வெள்ளி கலந்தது போல இருந்தது அனைவரும் மரத்தடியிலே சென்று அமர்ந்தோம் எவ்வளவு பெரிய பாக்கியமான இந்த ஒரு காரியம் பிரேமான நகரத்துல ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கொடுக்க போகிறார் அந்த தரிசனத்துல அம்மையார் அவர்கள் பார்த்த அந்த ஒரு காரியத்தை தத்ரூபமாக அங்க எழுத்தின் வடிவிலே நமக்கு அதை எழுதி வைத்திருக்கிறார் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக பிரியமான நகரத்தை உண்டாக்கி அது எப்படியெல்லாம் இருக்கும் என்று சொல்லி அதை வர்ணித்த போது அதை வேதத்திலும் நாம் இந்த அம்மையாருடைய புத்தகங்களிலும் நாம் வாசித்து தெரிந்து கொள்ளும் போது அந்த நகரத்திற்காக நாம் எவ்வளவு ஏங்கி காத்திருக்க வேண்டும் சாதாரண ஒரு அமைக்க தேசத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னாலே அந்த அமெரிக்கா தேசத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய தட்ப வெட்ப நிலை என்ன அங்க போனால் கலாச்சாரம் என்ன அங்கு சென்றால் என்னுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்க வேண்டும் எனக்கு ஒரு பிரியமான ஒரு காரியம் எப்படியாவது விசா வாங்கிடணும் எப்படியாவது அமெரிக்கா தேசத்துல போய் கால் எடுத்து வச்சிடணும் எப்படியாவது அட்லீஸ்ட் ஒரு மூணு மாதமாக நான் இருக்க வேண்டும் என்று நினைத்து விசிட்டிங் விசால போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே இருந்து வேற காரியங்களை சிந்திப்பவர்களும் உண்டு ஆனால் அதெல்லாம் அழிந்து போகிற காரியங்கள் இனி பிரியமானவர்களே நமக்கு ஆண்டவர் நித்திய நித்தியமாக நித்திய நித்தியமாக வாழப்போகிற ஒரு பெரிய பிரியமான நகரத்தை ஆண்டவர் நமக்காக கொண்டே இருக்கிறார் அந்த பிரியமான நகரத்திற்குள்ளாக நான் ஒரு ஜீவ ராசியாக நான் வாழ வேண்டும் என்று சொன்னார் அதற்கு பாத்திருவானாக நான் வாழ வேண்டும் என்று சொன்னார் இந்த உலகத்துல கிறிஸ்துவுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து காரியங்களை செய்ய வேண்டும் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவே அவன் பிரியமானவன் என்று சாட்சி பெற்ற நபர்களை குறித்து நாம் ஆரம்பத்துல நாம் பார்த்தோம் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு கொள்ளப்படுவதற்கு முன்பதாக இந்த இரண்டாம் வருகையில ஆண்டவருடைய அந்த பிரியமான நகரத்திற்குள்ளாக நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு கொள்ளப்படுவதற்கு முன்பதாக நம்முடைய ஜீவியம் அதற்கு ஏற்றார் போல் ஒரு பிரியமான ஒரு ஜீவியமாக கர்த்தர் மீது ஒரு பற்றுதலான ஜீவியமாக ஆண்டவர் நமக்கு நற்சான்றிதழை கொடுக்கிற ஒரு ஜீவியமாக நம்முடைய ஜீவம் காணப்படும் போது தேவன் நம்மை ஆசுர்ப்பார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை வெளிப்படுத்தல் விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் மூன்றாவது வசனம் சொல்கிறது மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு சத்தத்தை கேட்டேன் அது இதோ மனுஷர்களிடத்துல தேவனுடைய வாசு ஸ்தலம் இருக்கிறது அவர் அவர்களிடத்திலேயே அவர் வாசமாயிருப்பார் எவ்வளவு பெரிய பாக்கியம் எவ்வளவு பெரிய பாக்கியம் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆயுத்தம் பண்ணிது மாத்திரம் அல்லாமல் நம் மத்திலே இருந்து அவர் வாசம் பண்ண போகிறார் அதுவே ஒரு பெரிய ஒரு நாம் செய்து கொண்ட ஒரு பாக்கியமாக நாம் என்ன போகிறோம் ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிற நம் அனைவருக்கும் ஒரு பொக்கிஷம் நம்முடைய பொக்கிஷத்தை எங்கு சேமித்து வைக்க வேண்டும் என்று சொன்னால் பரலோகத்துல நாம் சேமித்து வைக்க வேண்டும் பரலோகத்துல சேமித்து வைக்க வேண்டும் அதை ஆண்டவர் கண்கொள்ளா காட்சியாக நம்முடைய குணத்தை பிரதிபலிக்கும்படியாக நமக்கு ஒரு கிரீடத்தை அந்த கிரீடத்திலே நட்சத்திரங்கள் பொதிக்கப்பட்ட அந்த ஒரு காரியத்தை அலமாரியில வைத்து நமக்காக பிரகாசமாக ஜொலிக்கும் அந்த ஒரு கிரீடங்களையும் நமக்கு ஆண்டவர் வருகிறார் ஆண்டவர் சீக்கிரமாக வரவிருக்கிற அந்த ஒரு நாளில இது நடைபெறும் அவர்களும் அவருடைய ஜனங்களா இருப்பார்கள் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனா இருப்பார் அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள் அவர் சமூகத்தை நாம் நித்தமும் தரிசிக்க போகிறோம் இருபத்தி ரெண்டு நாள்ல அதை நாம் வாசிக்கிறேன் வெளிப்படத்தில் இருபத்தி ரெண்டு நாள் பிரிமான் அவர்களே ஆண்டவர் ஆகிய தெய்வாதி தேவன் வானாதி வானத்துல இந்த ஒரு பூமியிலிருந்து நாம் மேகத்தினுடைய பரலோக ராஜ்யத்தினுடைய வாசலை நாம் மிதிக்கும் போது அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்க போகிறது ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு பாக்கியமான ஒரு நன்னாளாக இருக்க போகிறது ஆனாலும் ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் ஆயிரம் வருட அரசாட்சி முடித்த பிறகு அந்த பிரியமான ஒரு நகரம் அந்த பிரியமான ஒரு நகரம் நமக்காக ஆய்ந்த பண்ணப்பட்ட அந்த ஒரு நகரம் இந்த பூமிக்கு இறங்கி வரப்போகிறது அந்த பூமியில இரண்டாவது முறை வரும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில கால் வைக்க மாட்டார் ஆனால் மூன்றாவது முறை வரும்போது அந்த பட்டணத்துக்கு நடுவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அவர் கமாண்டராக தளபதியாக இருந்து அந்த பட்டணத்துக்கு நடுவுல இருந்து அந்த ஒரு பூமியிலே அந்த ஒரு பட்டணம் இறங்க காத்து கொண்டிருக்கிறது அப்பொழுது இந்த ஒரு வசனம் நிறைவேறும் வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அவர்கள் பூமி எங்கும் பரம்பை பர்சுவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைத்துக் கொண்டார்கள் இங்கதான் வருதுங்க பிரியமான நகரம் பிரியமான நகரத்தை வளைத்துக் கொண்டார்கள் யாருக்கு இது பிரியமான நகரம் ஆண்டவருக்கு பிரியமான நகரம் அங்கு சென்ற பாத்து மாத்திரத்துல நாம அதை அவ்வளவு நேசிப்போம் ஏன்னா ஆண்டவர் பார்த்து பார்த்து அதை கட்டியிருப்பார் அந்த பிரியமான நகரத்தை வளைத்து கொள்ளும்படியாக அந்த பாவிகள் எல்லோருமாக கூடி சாத்தானால் ஏவப்பட்டு அவர்கள் வரும்போதுதானே ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு அக்கினி புறப்பட்டு வந்து எல்லோரையும் பட்சிக்கும் அந்த பிரியமான நகரத்தை தேவந்தாமே ஏசு கிறிஸ்து தாமே தேவாட்டு ஆனவர் தாமே தான் பார்த்து பார்த்து கட்டி அந்த ஒரு பிரியமான நகரத்தை அவர் காப்பாற்ற போகிறார் வெளிப்படுத்தின விசேஷம் இருபது ஒன்பது அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது பட்சித்து போட்டது அப்பொழுது பூமி பிறகு அது இரண்டாம் மரணம் என்று வேத வசனம் இங்கு சொல்லப்படுகிறது ஆகையினாலே இதை நான் வாசித்துக் கொண்டிருக்கிற நாம் அந்த பிரியமான பட்டத்துல நான் இருக்க வேண்டும் அதுக்கு வெளியில இருக்கக்கூடாது எந்த காரணத்தினாலும் அந்த பிரியமான நகரத்திற்கு அந்த பிரியமான பட்டணத்திற்கு வெளியிலே நான் ஆகாது அப்படியானால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஒரு வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஒரு தருணம் இன்னும் இன்னும் நாம கடைசி காலத்துல வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு ஆதாரமாக நிறைய காரியங்கள் இந்த பூமியிலே நடந்து கொண்டிருக்கிறது அதை நாம் கண்கூடராக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படியானால் நான் எதன் மீது பிரியம் வைக்க வேண்டும் என்னுடைய பிரியம் எதுவும் மீது வேண்டும் என்பதை ஆண்டவர் வலியுறுத்தி சொல்லி கொண்டிருக்கிறார் ஆகையினால் அதற்காக நாம் காத்திருப்போம் இரண்டு பேர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் சொல்கிறது அவருடைய வாக்குதத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம் நம்முடைய காத்திருப்பு நம்முடைய இலக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்ற ஒரு செய்திக்குள்ளாக அந்த வாக்குதத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்ல தேவன் நம்மை தகுதிப்படுத்துவாராக ஆண்டவராக கிறிஸ்து புதிய வானத்தையும் புதிய பூமியும் நமக்கு கொடுப்பார் அதற்கு முன்பதாக பிரியமான ஒரு பட்டணத்தை பிரியமான ஒரு நகரத்தை ஆண்டவர் நமக்கு ஆயத்தம் பண்ணி காத்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் கத்திற்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவரிடத்துல நம்மை ஒப்பு கொடுப்போம் சிறு பிள்ளையை போல நாம் மாறுவோம் அந்த ஒரு சின்னஞ்சிறு பிள்ளைகள் எப்படி எந்த கண் கள்ளங்கபடம் இல்லாதபடிக்கு புறா போல கவடற்றவர்களாக தேவாதி தேவனை நேசிப்பார்களோ அது போல நாமும் கர்த்தரிடத்துல அன்பாக இருப்போம் நாம் மற்றவர்களிடத்திலும் அன்பாக இருப்போம் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு ஏற்ற ஒரு காரியங்களை செய்வோம் தேவன் நம்மை ஆசிரித்து பலப்படுத்துவாராக ஆமை ஜீவ விருட்சத்தின் மேல் நல்ல செய்தியை கொண்டு வந்த அருமையான ஊழியக்காரருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் பரலோகத்தின் மேன்மையை நாம் இன்னும் கூடுதலாக அறிந்து கொள்வதற்கு கத்தர் உதவி செய்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறது ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவளாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தெய்வ சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து செவி கொடுத்து விசுவாசித்து வாழ்வது அப்படிப்பட்ட ஒரு மேலான ஒரு தேசத்தை நாம் அடைவதற்கு உன்னதமான ஒரு நகரத்தை நாம் அடைந்து கொள்வதற்கு அந்த நகரத்தில் இருக்கிற ஜீவ விருட்சத்தை நாம் புசிப்பதற்கு அவருடைய கற்பனைகளின்படி நாம் செயல்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ நண்பர்கள் கற்பனை ஒழிந்து விட்டது என்ற ஒரு போதனையில் இருக்கிறார்கள் ஜனங்களை அதிகமாக கற்பனையை விட்டு வழிவிலகுவதற்கு ஏதுவான செய்திகளை இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் நான் கொடுக்க விரும்புகிறேன் நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வாக்கியம் எல்லாரும் அதை குறித்து கொள்ளுங்கள் நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால் என் மகனே அறிவை தரக்கூடிய வார்த்தைகளை விட்டு விலக செய்கிற போதனைகளை நீங்கள் கேட்காதீர்கள் அறிவை தரக்கூடிய வார்த்தைகளை விட்டு விலக செய்கிற போதனையை கேளாதே என்று அங்கே ஞானி சாலமோன் எழுதி வைத்திருப்பதை நான் பார்க்கிறோம் அப்படியானால் அறிவை தரக்கூடிய வார்த்தை அந்த வார்த்தையை கேட்க விடாதபடிக்கு உலகத்திலே வளம் வருகிற ஒரு போதனை அது என்ன போதனை அறிவை தரக்கூடிய வார்த்தை எது என்பதை நீங்கள் வசனத்தின் மூலமாக கண்டுபிடித்து வியாழக்கிழமை வரும்போது நீங்கள் சொல்லீரலானா அல்லது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் வேதத்தை தியானிப்பதற்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி ஆகவே வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவராக கிறிஸ்து நாமத்தினாலே நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன் நாம் கருத்து ஒரு பாடலை நான் பாடுவோம் ஒரு பாடலில் ஒரு கவியை நான் பாடுகிறேன் இந்த பாடலுக்கு பிற்பாடு பாஸ்டர் ஜேசுதாஸ் இருக்கிறீங்களா பாஸ்டர் ஜேசுதாஸ் இந்த பாடலுக்கு பிற்பாடு பாஸ்டர் ஜேசுதாஸ் அவர்கள் முடிவு ஜபத்தை செய்து நமக்கு ஆசீர்வாதம் கூறி இந்த கூட்டத்தை முடிப்போம் நம் ஏ சுவின் வருக இன்று வேக தெரிகின்றது நம் ஏசுவின் வருகையின்று சமீபமாய் தெரிகின்றது நம் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வெகு அவசியமாகின்றது நம் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் எது அவசியமாகின்றது ஓ மானிடரே இதை சிந்திப்பிரே ஏசு கிறிஸ்து வருகின்றா ஓ மானிடரே இதை சிந்திப்பிரே ஏசு கிறிஸ்து வருகின்றா நம் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் தேவைப்படுகிறது இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார் நாம் இன்றைக்கு கேட்டு அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை அழைத்து போக அவர் வரப்போகிறார் நாம் ஆயத்தமா ஜபம் ஜெசுதாஸ் சத்தம் கேட்கல சத்தம் கேட்கல பசுதுங்களா ஜப செய்வோம் துதிகளில் மத்தியில் வாசம் பரிசுத்தமிக்க பர்சுத்துமிக்க எங்கள் நல்ல தந்தையே கோடான கோடி தேவதூதர்களால் தூதர்களால் பரிசுத்தர் 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 என்று எந்நேரமும் துதித்துக் கொண்டிருக்கிற எங்கள் மகத்துவமிக்க நல்ல ராஜாவையும் துதிக்கிறோம் இருக்கிறப்பா வாருங்கள் வேதத்தை ஆராய்வோம் என்கிற இந்த ஜூ மாப்பிலே இணைந்திருக்கிற அன்பான போதகர்கள் திறமை வாய்ந்த மூப்பர்கள் விசுவாச பிள்ளைகள் எல்லாரும் இணைந்து அநேக கருக்களான சத்தியங்களை அறிந்து கொள்வதற்காக இந்த ஆண்டவரே வாருங்கள் வேதத்தை ஆராய்வோம் என்கிற இந்த ஜூ மாப்பி நீர் வைத்திருக்கிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே இதுல இணைந்திருக்கிற ஒவ்வொருக்காக சிபிக்கிறோம் அத்தனை பேர்களும் தேவரீர் அநேக தேவ ரகசியங்களை அறிந்து கொள்வதற்காக கத்த நிலைகளை வைத்திருக்கிறீர் என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்படியா இன்றைய நாட்கள்ல கூட அன்பான போதகர் ராஜுகா ஆட்சிக்கிறோம் கர்த்தாவே அவர் மூலமாக விலக்கி காமித்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிற மாண்டவரே தேவரீர் நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற ஆண்டவரே அந்த நேசத்திற்கும் பாசத்திற்கும் அளவிட முடியாத கிருமைகளுக்கும் நன்றி செலுத்துகிற மாண்டவர விசேஷமாய் சீக்கிரமாக தேவரீர் எங்களை மீட்க நீர் வரவிருக்கிறீர் எங்களுக்காக ஆண்டவரே பரலோகராஜ்யத்தை நீர் ஆயத்தப்படுத்திருக்கிறீர் அங்கே கூட ஆயிரம் வருடங்கள் அரசாங்க வழியாய் எங்களுக்கு நீர் அந்த தகுதிகளை கொடுத்திருக்கிறீர் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே ஒன்றுக்கும் உதவாத இருக்கிற எங்களுக்கு விசேஷ ஒரு ஆசீர்வாதத்தை நீ தந்திருக்கிறீர் இன்றைய நாட்களில மிகவும் விளக்கமாக ஆண்டவரே அந்த ஸ்கிரீன்ல நாங்கள் பார்த்தோம் இன்னை எங்களுடைய வாழ்க்கையில விசுவாச ஆண்டவர் பரிசில நாங்கள் உறுதிப்படத்தக்கதாக இன்றைய நாளின் சத்தியம் இருந்தது ஆண்டவரே இதற்காக பிரயாசப்பட்டு இந்த சத்தியத்தை இந்த குரூப்ல கொடுக்க வேண்டும் என்று ஜபத்தோடு வந்திருக்கிற போதரை கத்திர ஆஸ்வதி இதற்காக அவரை செலக்டட் பண்ண அன்பான போதர் ஜெயபண்டாக்கிறோம் அவர் மூலமா நடத்தி கொண்டிருக்கிற கூட்டத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற மாண்டவர இதுல இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் அநேக சத்தியங்களை அறிந்து கொள்ள கத்தாவே நீர் எங்களை ஆசிர்மதி தர எனமாக்கியிருக்கிற மாண்டவரமாண்டிய நாட்களை நாங்கள் பார்க்கும் போது இரண்டு மரங்கள் ஒன்று போல் இருக்கிறதை ஆண்டு காமிக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட மரத்தின் கீழாக அந்த கனிகள் எப்படிப்பட்டதா இருந்தது என்பதை குறித்து அவர் விளக்கமாய் சொல்லும் போது அதை கேட்பதற்கே இனிமையா என்றால் அந்த இடத்திலே நாங்கள் பிரவேசிக்கிறோம் என்றால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை பார்க்கிறோம் அப்பா நிச்சயமாக என் ஆண்டொண்டே வருகையில கத்தாவே உமோடு கூட இணைந்து செயல்படுவதற்காகத்தான் நாங்கள் காத்திருக்கிறோம் இன்றைய நாட்கள்ல கூட எத்தனையோ வேலைகள் இருந்தும் எத்தனையோ சூழ்நிலைகள் இருந்தும் அவையெல்லாம் தள்ளிட்டு வார்த்தைக்காக காத்திருக்கிற ஆண்டவர இந்த மக்களுக்காக கத்தன ஆசிர்வதிப்பீராக மேல் மேலும் ஆண்டவர இந்த குருப்பில நடத்தப்படுகிறேன் இந்த ஊழியத்தை நாங்கள் ஒண்ணு விட்டு ஒரு நாளைக்கு ஆண்டவரே அதை கலந்து கொண்டு மகத்துவத்தை அறிந்து கொள்ள எங்களை ஆசீர்வதி அப்படியாய் தேவரீர் இன்றைய நாட்களை நாங்கள் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு கடந்து செல்ல ஜபிக்கிறோம் எங்களுக்காக ஆண்டவர் அநேக திட்டங்களை வைத்திருக்கிறேன் ஆண்டவரை ஒருவேளை இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்கிற எழுபது வருடங்கள் ஆண்டவர் அநேக பிரச்சனைகள் மத்தியிலே வாழ்ந்தாலும் அந்த ஆயிரம் வருடம் மாத்திரை எப்படி இருக்கும் என்பதை குறித்து நாங்கள் பார்க்க என்பதை பார்த்தோம் ஆண்டவர கிரிஸ்தமாய் ஆண்டவரே அந்த விழுந்து போன தேவ தூதர்களுக்கும் ஆண்டவரே அநேக அரசாட்சி செய்யத்தக்கதாக நியாய தீர்ப்பில் தேவரே அவர்கள் அந்த பரலோக ராஜ்யத்தில் ஆயிரம் வருடம் ஆண்டவரே அவர்களுக்கு அந்த அரசாட்சி செய்யும் அதிகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள் ஆண்டவரை ஒன்றுக்குதுவாத எங்களை பயன்படுத்துகிறீர் இன்னும் அநேக நன்மைகளால் எங்களை நிரப்பி ஆசிர்வதித்து பலப்படுத்தியல எழுமாய் ஏசு கிறிஸ்து வழியாக எடுக்கும் ஜபைங்களும் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பசுத்தாவியானுடைய ஒவ்வொரு நாள் வழிநடத்தலும் நேசமும் நாட்கள்ல தேவ சமூகத்துல தங்களை தலைகளை தாழ்த்தி பரலோகத்தின் தேவத்தும் தேவனுடைய மகத்துவத்தை நோக்கி பார்க்கிற நாம் அனைவரோடு கூட இன்றும் இன்றும் சகல நாட்களும் தேவனுடைய கிருவை இணைந்திருப்பதாக நன்றி நன்றி நம்முடைய ஜூம் இணைப்பிலே முப்பத்தி மூன்று குடும்பங்கள் வந்தது ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்த ஆசீர்வாதமாய் நடத்துவாராக அவர்களுக்கு நாம் கொடுத்துக் கொள்வோம் இந்த நாளின் தூதை கொண்டு வந்த அன்பு ஊழியக்காரர் கிரண் ராஜ் அவர்களுக்காக அவருடைய பிள்ளைகளுக்காக குடும்பத்தில் இருக்கிற மனைவிக்காக நாம் ஜபிப்போம் அவருடைய பணி சிறக்கத்தக்கதாக அவருடைய இரண்டு சபைகள் இருக்கிறது அந்த இரண்டு சபைகளிலும் தேவனுடைய பிள்ளைகள் அந்த பரிசுத்த அலங்காரத்தோடு தெய்வனை ஆராதிக்கும்படியாக வந்து சேர்வதற்கு இன்னும் அதிகமான தெய்வ பிள்ளைகளை கூட்டி சேர்க்கும்படியான பணியில் ஈடுபடவும் தன்னுடைய மகனுக்காக நாம் விசேஷமா ஜபித்துக் கொள்வோம் கருத்தர் ஒவ்வொருவரையும்